வெல்கம் பேக் டு வேதமும் கீதமும். இந்த நல்ல நாளிலே மீண்டுமாய் கர்த்தரை ஆராதிக்க மகிழ்ச்சியோடு துதிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆராதனை என்பது போர் அடிக்கிற விஷயம் அல்ல. பழைய ஒரு பாட்டா இருந்தா கூட நீங்க உணர்ந்து பாடினா பாடிக்கிட்டே இருக்கலாம் போல. அந்த இதயம் மட்டும் ஆண்டவரை நம்ம என்ன சொல்றோமோ என்ன துதிக்கிறோமோ அதுல இதயம் மட்டும் ஈடுபட்டுன்னு வைங்களேன், உங்களுக்கு எத்தனை மணி நேரம் பாடினாலும் போர் அடிக்காது. இதயம் ஈடுபடலைன்னா எண்ணெயும் தண்ணி மாதிரி நம்ம இதயம் இருந்தா ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு பாடினாலே எதுக்கு இப்படி போட்டு அறுக்கிறாங்கன்னு தோணும், எதுக்கு இப்படி போட்டு பாடுறாங்கன்னு தோணும். ஒரு நாள் நான் ஒரு மாலையில் உட்கார்ந்து அப்படியே பாட வேண்டும் போல தோன்றினது. அந்த கிட்டார் எடுத்துக்கொண்டு ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து மெதுவாக அப்படியே ஒரு சுவரில் சாய்ந்து அப்படியே பாடிக்கிட்டு இருந்தேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியோடு ஓடுகிறேன். அதான் அந்த பாட்டை ஃபுல்லாக கூட பாடல, அந்த ரெண்டு லைன் அப்படியே பாடிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 1.5 மணி நேரம். என்ன நடக்குது, யார் வரா போகிறான்னு யோசிக்கல, கண்ணில் அப்படி கண்ணீராக வருது, நிறுத்தவே எனக்கு மனசு இல்லை. இதாங்க ஆராதனை. நீங்கள் பழைய பாட்டை பாடுறீங்களா, புது பாட்டை பாடுறீங்களா, ரொம்ப ராகத்தோடு பாடுறீங்களா, ரொம்ப தாளத்தோடு பாடுறீங்களா, இதெல்லாம் அவசியம்தான். ஆனால் முழு மனதோடு பாடுறீங்களா, மகிழ்ச்சியோடு பாடுறீங்களா, ஆராதனையை சந்தோஷமாக நினைக்கிறீங்களா? இந்த ஆராதனையை நடத்துவது நோக்கமே நம்முடைய ஆராதனையில் நாம் வளர வேண்டும். We have to grow in our worship. We have to mature in our worship. நம்முடைய ஆராதனையில் முதிர்ச்சி அடைய வேண்டும். கிளிப்பிள்ளையை போல சொன்னதையே சொல்வது, அர்த்தம் இல்லாமல் பாடுவது, உணர்வு இல்லாமல் பாடுவது, ஏதோ கடமைக்கு பாடுவது, எதுக்கு கை தட்டுறோன்னு தெரியாது, எதுக்கு பாடுறோன்னு தெரியாது, என்ன பாடுறோன்னு சில ஆட்களுக்கு தெரியாது. சந்தோஷம் பொங்குதேன்ட்டு சோகமாக பாடிக்கிட்டு இருப்பாங்க சில ஆட்கள், பார்த்துருக்கீங்களா? சந்தோஷம் பொங்குதேன்னு அது துக்கமான பாட்டு மாதிரி பாடுறவங்கள பார்த்துருக்கு. ஒரு பாஸ்டர் அவர்களும் நானும் ஒரு கன்வென்ஷனுக்கு போயிருந்தோம். கன்வென்ஷனில் பாஸ்டர் ஒரு பெரிய போதகர், அவர் தான் பிரசங்கியார், என்னை பாட அழைத்திருந்தாங்க. சொன்னால் ரெண்டு பேரும் நாங்கள் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம், கடலூரில் தங்கியிருந்தோம். அங்கேருந்து மாலை கூட்டத்துக்கு வந்தோம். வரும்போது ஒரு 6:30 சர்ச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். அப்போ அந்த சபை போதகர் பாடிக்கொண்டிருக்கிறார், சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம். அவர் சந்தோஷமாகவும் பாடலை, ஆட்களை பார்த்தும் பாடலை, ஒரு மாதிரி இப்படி நின்றுட்டு பாடிட்டு இருக்கார். அப்போ என் கூட வந்த அந்த தலைமை போதகர் என்ன பார்த்து சொன்னார், இந்த பாடுறான் பார், சந்தோஷம் பொங்குதான், எங்கே பொங்கும் பார் அப்படின்னார். சபையில் எங்கே பொங்கும், ஒன்றுமே உணராமல் சந்தோஷம் பொங்கு, முகத்தில் கூட ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இல்லை. இன்றைக்கு அநேகர் ஊழியர்களோ விசுவாசிகளோ உணர்ந்து பாடணும். இங்கே சங்கீதக்காரன் 147 சங்கீதம் 1 வசனம், கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. ஏற்கனவே 135 சங்கீதம் 3 வசனத்தில், கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானதுன்றிருக்கு, அது இன்பமானது. இங்க தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, ஒரு நல்ல காரியம். நல்ல காரியத்தை டெய்லி செய்யணும்னா கர்த்தரை துதிச்சா போதும். நல்ல துதிக்கிறவங்களா மாறுங்க. அதிகாலையில் ஆண்டவர் 3:30 ஒரு விழிப்பை தந்தார். ஒரு 12:30 எழுந்தேன், நான் படுக்கும்போது ஒரு 11 இருக்கும். ஒரு 12:30 ஒரு விழிப்பை தந்தார். எழுந்தேன், ஸ்தோத்திரம் சொல்லிட்டு படுத்துட்டேன். 3:30 ஒரு விழிப்பை தந்தார். அதன் பிறகு எழுந்து அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். ஆண்டவர் சமூகத்தில் பெருசாக பாடலை, ஒன்றும் துதிக்கலை, ஆனால் ஒரு ஜபம், ஆண்டவரோடு கனெக்ட் ஆகி கொஞ்ச நேரம் ஜபித்து விட்டு திரும்ப படுத்தேன். அந்த அதிகாலையில் எழுந்து துதிக்கிற அனுபவம், பாடும்போது மகிழ்ச்சியோடு பாடுகிற அனுபவம், இவைகளில் நாம் வளர வேண்டும். இதில் வளர வேண்டும், கொஞ்சம் கொஞ்சமாக வளர வேண்டும். ஒரு வயசில் ஒரு பிள்ளை சாப்பிட்றதுக்கும், அது 5 ஆகும்போது சாப்பிட்றதுக்கும், அது 10 ஆகும்போது சாப்பிட்றதுக்கும், அது 18 வாலிபனாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இன்டேக் அதிகமாகும்போது அதை வெளியே நம்ம கொடுக்குற எனர்ஜியும் வெளியே வரணும்ல. இன்றைக்கு இன்டேக் ஆண்டவரை ஆராதித்து ஆராதித்து நாம் பலனடைந்து பிரகாசிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஸோ 147 சங்கீதம் 1 வசனத்தில், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தல் இன்பமானது, சந்தோஷமாய் துதிக்கிற கிருபையை தருவாராக. ஒரு ஆராதனை உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறட்டும், சபைக்கு போகணும் ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொல்கிறாங்க, என் மகிழ்ச்சியாக இருந்தேன்,
I was glad, very glad. Or a part one. I was glad, very glad when they said to me, "Let's go to the house of the Lord." கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம்னு சொன்னோன்னு எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. சின்ன பிள்ளைகளுக்கு எக்ஸ்கர்ஷன் போகிற மாதிரி, சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு டூர் போகிற மாதிரி. நாளைக்கு டூர் போகிறோன்னா பிள்ளைங்க ராத்திரி தூங்காது பாருங்கள், அப்பா அம்மாவை தூங்க விடாது. அதே போல் ஒரு சந்தோஷமாக என்னுடைய ஆராதனை மாறட்டும். மகிழ்ச்சியோடு துதியுங்கள், மனமகிழ்ந்து துதியுங்கள். இந்த பாடலை பாடி கர்த்தரை துதியுங்கள். ஆராதனையில் வளருங்கள், ஆராதனையில் வளருங்கள், ஆராதனையில் வளருங்கள். ஆமேன், ஆமேன். கிருபையுள்ள பிதாவே, இந்த வசனங்களை கேட்டு 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 நாங்கள் ஆராதிக்கிற விதத்தில் மாற்றமடைய, ஆராதனையில் வளர, ஆராதனையில் முதிர்ச்சி அடைய கிருபை தாரும். எங்கள் ஆராதனை மாறட்டும். இதுவரை நாங்கள் கற்றுக்கொண்ட பாரம்பரிய ஆராதனைகள் நீங்கி வசனத்தின்படி ஆராதிக்க கிருபை தாரும். ஆசீர்வதிங்கப்பா, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எங்கள் வாலிபர்களை ஆசீர்வதிங்க, எங்கள் சகோதரிகளை ஆசீர்வதிங்க, சகோதரர்களை ஆசீர்வதிங்க. ஒரு அமைதியான ஆண்டவரே, பயபக்தி என்கிற பெயரில் அமைதியாய் மிகவும் மௌனமாய் ஆராதிக்கிற ஒரு ஆராதனை அல்ல, ஆர்ப்பரித்து ஆராதிக்கிற ஒரு ஆராதனை. எரிகோ கோட்டைக்கு முன்பாக நின்று ஆண்டவரே ஆர்ப்பரித்தது போல, ஆண்டவரே ஆர்ப்பரிக்க வேண்டிய நேரங்களில் ஆர்ப்பரிக்க, அமைதியாய் ஆராதிக்க வேண்டிய நேரங்களில் அமைதியாய் ஆராதிக்க, ஆனால் எப்பொழுது ஆராதித்தாலும் மகிழ்ச்சியோடு ஆராதிக்க கருவைத்தார். ஆனந்த ஆராதனை, ஆனந்த ஆராதனை. எங்கள் ஆராதனை ஆனந்த ஆராதனையாய் மாறட்டும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த பாடலை பாடலாம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன். துதிக்கிறேன் என்பதல்ல, மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன். Let's sing together with a joyful heart. Amen. Thank you, Lord. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன். மன்னவனே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. இயேசு ராஜா சாரோன் ரோஜா, மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவனே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. இயேசு ராஜா சாரோன் ரோஜா. இதெல்லாமா சந்தோஷமா, நீங்க எழும்பி நின்று துதிக்க விரும்பினால் எழும்பி நின்று துதியுங்க. கைகளை அசைத்து துதிக்க விரும்பினால் அசைத்து துதியுங்க. கைத்தட்டி துதிக்க விரும்பினால் துதியுங்க. அல்ல உட்கார்ந்து தேவ பிரசன்னத்துல நல்ல சந்தோஷமா துதிங்க. எப்படி துதித்தாலும் மனமகிழ்ச்சியோட துதியுங்க. நாற்றமாக இருந்த என்னை வாசமாக மாற்றினீரே, நாற்றமாக இருந்த என்னை வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. இன்னொரு முறை பாடலாமா? நாற்றமாக இருந்த என்னை வாசமாக மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன். மன்னவனே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. இயேசு ராஜா சாரோன் ரோஜா. தகப்பனே, நாற்றமாக இருந்த எங்களை ஆண்டவரே வாசனையாக மாற்றினீரே. ஒரு துர்நாற்றத்தை நீக்கி சுகந்த வாசனையாய் மாற்றினீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே.
சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. அற்புதமே, அதிசயமே, ஆனந்தமே, நீர் செய்தது பேர் ஆனந்தமே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே. சேற்றில் இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. சேற்றில் இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. அற்புதரே, அதிசயரே, அற்புதரே, அதிசயரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. அற்புதரே, அதிசயரே, அற்புதரே, அதிசயரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. எங்களை வாழ வைக்கிறவரே, கண்மலை மேல் உயர்த்துகிறவரே, ஓ எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவரே, எங்கள் துர்நாற்றத்தை மாற்றி வாசமாய் எங்களை மாற்றுகிறவரே, சுகந்த வாசனையாய் மாற்றுகிறவரே, நீர் மாறாதவர், நீர் எங்களை மாற்றுகிறவர். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா? ஐயோ, என்னால் இந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியவில்லையே, இந்த துர்நாற்றம் அடிக்கிற பாவத்திலிருந்து வெளியே வர முடியவில்லையே. இந்த பாவ சாக்கடையில் கிடந்து வெளியே வருவதற்கு ஒரு காலை உயர்த்துகிற மனிதன் அடுத்த கால் புதைவது போல, அடுத்த காலை எடுத்து வெளியே வர முயற்சித்தால் மறு கால் புதைவது போல, எவ்வளவோ முயற்சி செய்கிறேன், unable to come out, unable to overcome. இந்த பாவ சாக்கடையிலிருந்து வெளியே வர எனக்கு முடியவில்லையே. எனக்கு உதவி செய்ய யாருண்டு? இந்த பாவ துர்நாற்றம் என்னை விட்டு போகாதா? என்னால் விட முடியாத புகை பிடிக்கிற பழக்கம் என்னை விட்டு போகாதா? ஐயோ, இந்த குடிப்பழக்கம் என்னை விட்டு மாறாதா? ஐயோ, என் வாழ்க்கையில வெத்தலை பாக்கு போட்டு நாகரிக வஸ்துகளை பயன்படுத்தி என் தேவாலயமாகிய வாழ்க்கையை கெடுக்கிறேனே, என் சரீரத்தை கெடுக்கிறேனே. தவறு என்று தெரிகிறது, இது பாவம் என்று தெரிகிறது, ஆனால் விட முடியவில்லையே. சினிமா சீரியல் என் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறேனே. ஓ, என் கண்களின் இச்சைகளிலிருந்து விடுதலை இல்லையே, மாம்ச சிந்தையிலிருந்து விடுதலை இல்லையே. ஐயோ, எனக்கு ஒரு விடுதலை வராதா? நிர்பந்தமான மனுஷன் தான். யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலையாக்க கூடும் என்று பவுல் சொன்னது போல, ஆண்டவரே, வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும், மகனே மகளே, என் கையை பிடி, என்னை நோக்கி பார், உன் பாவங்களை மன்னித்து உன்னை ரத்தத்தினால் கழுவி ஒரு புதிய சிருஷ்டியாக்கி கண்மலை மேல் என்னை உயர்த்துகிற கர்த்தன் நான் என்று ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் பேசி தைரியப்படுத்தி வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவீராக. வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டுமா? இயேசு ராஜா, எனக்கு ஒரு மாற்றம் தாங்கப்பா. நேற்று மீண்டும் என்று மாறாதவரே, ஒரு சுகந்த வாசனையாக, ஒரு சுகந்த வாசனையாக, ஒரு சுகந்த வாசனையாக என் வாழ்க்கையை மாற்றும். என் வாழ்க்கை ஆண்டவரே உம்மை சந்தோஷப்படுத்தட்டும். என்னுடைய ஆராதனை ஒரு ஆனந்த ஆராதனையாய், உம்மை ஆனந்தமாக்குகிற ஆராதனையாய் மாறட்டும் என்று கேளுங்கள். கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். அடுப்பு கறி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே. அடுப்பு கறி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே. ரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே. திரு ரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே. உன்னதரே, உயர்ந்தவரே, உன்னதரே, சொல்லுங்க உயர்ந்தவரே, அற்புதரே, அதிசயரே, உன்னதரே, உயர்ந்தவரே, இருள் நீக்கும் நல்ல ஒளியின் விளக்கே, இருள் நீக்கும் நல்ல ஒளி விளக்கே, இருள் நீக்கும் நல்ல ஒளி விளக்கே. மகிழ்ச்சியோடு
மனதோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன். மன்னவனே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. இயேசு ராஜா சாரும் ரோஜா, மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன். மன்னவனே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. இயேசு ராஜா சாரும் ரோஜா, மகிழ்ச்சியோடு. கடைசியா ஒரு முறை கை தட்டி சந்தோஷமா, ஒரு மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிறவனா என்னை மாற்றும். கடமைக்கு ஆராதிக்கிறவனாய் அல்ல, ஏதோ ஆராதிக்க வேண்டுமே என்கிறதற்காய் அல்ல, உம்மை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆனந்த ஆராதனையை நான் செய்ய கிருபதாங்கப்பா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மன மகிழ்ந்து துதிக்கிறேன். மன்னவனே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. இயேசு ராஜா சாரும் ரோஜா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீடுகளில் ஆராதனை, ஒரு ஆனந்த ஆராதனை எழும்பட்டு. ஆராதிக்க அழைக்கிறவர் அவர் ஆனந்தம் அடையட்டும். அவரை ஆனந்தமாக்குவோம், ஆனந்த ஆராதனை எழுப்புவோம். ஆமென்.